அபிராமி என்ற ஒரு நடிகை, கமலஹாசன் அந்த படத்துல போட்டு அபிராமிய அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த படத்தோடு சரி இரண்டு படங்களையும் நடித்தார். நேர வெளிநாட்டு போய் செட்டில் ஆயிட்டார். சமீபத்தில் தான் வந்திருக்கிறார். சினிமா எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியவர் அபிராமி. குணா படத்தில் கமலஹாசன் நடித்த வேடத்தை வேற யாரும் நடிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு இயல்பாகவே மாறியிருப்பார். அந்த படத்தில் கதாநாயகி நடித்தவர் ரோஷினி, வடநாட்டு பெண்மணி. பார்க்கறதுக்கு அவ்வளவு அச்சர சுத்தமாக அழகாக இருப்பார். அந்த அந்த வரிசையில் நின்று அப்படியே டான்ஸ் ஆடி போய் ரோஷினி கொடுத்த லட்டை வாங்குவார் கமலஹாசன். நாமளும் கமலஹாசனாகவே மாறியிருப்போம். ரோஷினிகிட்ட வந்து லட்டு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த ரோஷினி ஒரே படம் தான். குணா படத்தோடு சரி கமலஹாசன் போட்டு முத்தம் கொடுத்து பெசஞ்சு எடுத்துருப்பார் ரோஷினி. அதுக்கப்புறம் நான் இன்னும் சினிமா நடிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த சினிமாவுக்கு முழுக்கு போட்டு குடும்ப தலைவி ஆகிவிட்டார்.